திருச்சி மாவட்டம் சத்திரம் பேருந்து நிலையம் ரொம்பவும் புகழ்பெற்ற ஒண்ணு. அந்த பேருந்து நிலையத்துக்கு அருகே நதர்ஷா பள்ளிவாசல் பகுதியை சேர்ந்தவர் தான் முகமது ஃபரூக். இவர் அந்த பள்ளிவாசல்ல மத போதகரா செயல்பட்டு இருக்காரு. இவரது நெருங்கிய நண்பர் தான் தினேஷ். இவர் பள்ளியில படிக்கக்கூடிய காலத்துல இருந்தே நண்பர்களா இருந்துட்டு இருக்காங்க. இவர் 2018 பர்வீன் அப்படிங்கிற பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவங்க காதலுக்கு இருவீட்டாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில பர்வீன உண்மையா காதலிச்சிருந்த தினேஷால பர்வீனை பிரிஞ்சு இருக்க முடியல. இந்த காரணத்தால பர்வீனை திருமணம் பண்ணணும்னு முயற்சி எடுக்கிறாரு. அதனால பர்வீனுடைய மதத்திற்கே தினேஷ் மத மாற்றம் பண்ணிட்டாரு. அதற்கப்புறம் தினேஷ் அப்படிங்கிற பெயரை முகமது அஸ்லாம் அப்படின்னு மாத்திட்டாரு. பக்கத்துல இருக்கக்கூடிய மசூதிலேயே அவங்களுக்கு திருமணமும் முடிஞ்சது. திருமணம் முடிஞ்ச 2 மகிழ்ச்சியாக பர்வீனும் முகமது அஸ்லாமும் இருந்திருக்காங்க. அதற்கப்புறம் குடும்ப தகராறு, பணப்பிரச்சனை, தொழில் ரீதியான நஷ்டங்கள், காவல்துறை வழக்குன்னு பல பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கு. இதனால மனரீதியா பல குழப்பங்களுக்கு உள்ளான முகமது அஸ்லாம் தனது நெருங்கிய நண்பரான பருவுக்கிட்ட இதை பத்தி சொல்லி யாசகம் கேட்டிருக்கிறாரு. உங்க வீட்டுல வந்துதான் சில மத ரீதியான யாசகங்கள் செய்யணும்னு சொன்ன ஃபரூக் வீட்டுல வந்து யாசகம் செஞ்சிருக்கிறாரு. அப்போதுதான் உன்னுடைய மனைவி மேலதான் பிரச்சனை இருக்கு, அவளை தனிமையில அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு யாசகம் கொடுத்து புனித நீரையும் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. அதற்கு அஸ்லாமும் சம்மதம் சொன்னாரு. பர்வீனை தனிமையான படுக்கை அறைக்கு அழைச்சிட்டு போன ஃபரூக் யாசகம் கொடுத்து புனித நீர் அப்படிங்கிற பெயர்ல மயக்க மருந்து கொடுத்துருக்கிறாரு. மயக்க மருந்தை சாப்பிட்டு படுக்கை அறையிலேயே பர்வீன் மயங்கி விழுந்துட்டாங்க. மயங்கி சுயநினைவு இல்லாம இருந்த நண்பருடைய மனைவிய ஆசை தீர உல்லாசம் அனுபவிச்சிருக்கிறாரு. அதன் பிறகு வெளியே வந்து ஃபரூக், உன் மனைவி மேலதான் நிறைய தீய சக்திகள் இருக்கு, அதை ஒரே நாள்ல விரட்டிட முடியாது, தொடர்ந்து இப்படி பண்ணும்போதுதான் தீய சக்திகளை முழுமையாக வெளியேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு நண்பருமே முழு அனுமதி கொடுத்திருக்கிறாரு. அதனால ஓய்வு நேரம் எல்லாமே ஃபரூக்குடைய வீட்டுக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து ஃபரூக்க அனுபவிச்சிருக்கிறாரு. இதை ஒரு கட்டத்துல அரை மயக்கத்துல இருந்த பர்வீன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதற்கப்புறம் ஃபரூக்கு கிட்ட இதை பத்தி கேட்கும் போதுதான், உன்னை நான் பல முறை பண்ணியிருக்கிறேன், ஒவ்வொரு முறை பண்ணும் போதும் உன்னை முழுமையாக வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன், நான் உங்க வீட்டுக்கு வரும்போது எல்லாமே நீ எனக்கு வேணும், நான் நினைக்கும் போது உன்னை நான் அனுபவிக்கணும், நீ இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், இல்லைன்னா இந்த வீடியோக்களை எல்லாமே இணையதளத்துல வெளியிட்டுருவேன்னு பயமுறுத்தி இருக்கிறாரு. இதனால குழப்பமான பருவுக்கும் அந்த மதகுரு வரும்போது எல்லாமே அவங்களுக்கு தன்னுடைய உடம்பவே கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்துல ரொம்ப இதமா செயல்பட்டு வந்த பருவுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்ரோஷத்தோட செயல்பட ஆரம்பிச்சாரு. இது பருவினால தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையில கணவருடைய தங்கைகிட்டையும் கணவர்கிட்டையும் பருவுக்குடைய மனைவிகிட்டையும் இதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அந்த குடும்பத்தாரும் கோபப்பட்டு இதை பத்தி பருவுக்கு கிட்ட கேட்டிருக்காங்க. குடும்பத்தார் சொல்லியும் கூட கொஞ்சம் கூட பயம் இல்லாம இருந்த ஃபரூக் எனக்கு பர்வீன் வேணும் அப்படிங்கிற கோணத்திலேயே பேசியிருக்கிறாரு. இதனால வேற வழியே இல்லாம கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் பேர்ல விசாரிக்கும் போதுதான் நண்பருடைய மனைவியான பருவுக்க ஆசிரியர் அனுபவிக்க பல வருடங்கள் திட்டம் போட்டிருந்ததாகவும், அந்த திட்டத்திற்காக சரியான தருணம் வரும் வரை காத்திருந்ததாகவும், அந்த தருணம் வந்த உடனே அதை சரியாக பயன்படுத்திட்டதாகவும் ஃபரூக் சொல்லியிருக்கிறாரு. தற்போது மத போதராக இருந்த ஃபரூக் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.